தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர். வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர். வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர். ஊற்றுமையா உம் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன் நான், தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா உம் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன் நான், தாகத்தோடு காத்திருக்கிறேன். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர். வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர். வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர். ஊற்றுமையா உம் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன் நான், தாகத்தோடு காத்திருக்கிறேன். தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 15, இறை திருவசனங்கள் 18 முதல் 21 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, உலகு உங்களை வெறுக்கிறது என்றால் அது உங்களை வெறுக்கும் முன்னே என்னை வெறுத்தது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் உலகை சார்ந்தவர்களாக இருந்திருந்தால் தனக்கு சொந்தமானவர்கள் என்னும் முறையில் உலகு உங்களிடம் அன்பு செலுத்தியிருக்கும். நான் உங்களை உலகிலிருந்து தேர்ந்தெடுத்து விட்டேன், நீங்கள் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. எனவே உலகு உங்களை வெறுக்கிறது, பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்ல என்று நான் உங்களுக்கு கூறியதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். என்னை அவர்கள் துன்புறுத்தினார்கள் என்றால் உங்களையும் துன்புறுத்துவார்கள். என் வார்த்தையை கடைபிடித்திருந்தால்தானே உங்கள் வார்த்தையையும் கடைபிடிப்பார்கள். என் பெயரின் பொருட்டு உங்களை இப்படியெல்லாம் நடத்துவார்கள், ஏனெனில் என்னை அனுப்பியவரை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைமகன் இயேசு கிறிஸ்துவிலே என் அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகம் யோவான் நற்செய்தி 15:18-21 அந்த வாசகம் நமக்கு இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாசகத்திலே இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற பகுதி, நான் உங்களை உலகிலிருந்து தேர்ந்தெடுத்து விட்டேன், நீங்கள் இந்த உலகை சார்ந்தவர்கள் அல்ல. இதுதான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். நாம் இந்த உலகத்தை சார்ந்தவர்கள் அல்ல என்று சொல்லுங்க. நான் இந்த உலகத்திலிருந்து உங்களை பிரித்து தனியாக எனக்கென்று நான் எடுத்து விட்டேன், நீங்கள் இந்த உலகத்தை சார்ந்தவர்கள் அல்ல என்று மிக 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 தெளிவாக நம் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து இந்த நாளிலே கூறுகிறார். இந்த உலகத்தினுடைய கொள்கை என்ன? இந்த உலகத்தை சார்ந்திருத்தல் என்றால் என்ன? இந்த உலகம் என்ன சொல்லுகிறது? இந்த உலகத்தில் இருக்கிற மக்களினுடைய கொள்கை என்னவாக இருக்கிறது? பழக்கம் என்னவாக இருக்கிறது? நடைமுறை என்னவாக இருக்கிறது? என்ன செய்கிறார்கள்? ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். எல்லாம் சொல்லுகிறார், நீ இவரோடு ஒத்துப்போ, இந்த உலகத்தோடு ஒத்துப்போ. இதுதான் இந்த உலகம் சொல்லுகிற வார்த்தையாக இருக்கிறது. இந்த உலகத்திலே பெரும்பாலான மக்கள் என்ன செய்கிறார்களோ, எந்த வழியிலே போகிறார்களோ அதிலே நீயும் போ, அதுதான் நல்லது, அதுதான் சுலபம் என்று சொல்லி இந்த உலகம் சொல்லுகிறது. அதுதான் இந்த உலகம் காட்டுகிற வழி. எந்த வழிகளை இந்த உலகம் நமக்கு காட்டுகிறது? இந்த சமூகத்துக்கு எதிரான ஒரு அநீதி நடக்கிறது என்று சொன்னால் எல்லோரும் அந்த அநீதியை கண்டுகொள்ளவில்லையா? நீயும் கண்டுகொள்ளாதே, நீ ஏன் அதை பற்றி அக்கறை எடுத்துக் கொள்ளுகிறாய்?
நீ ஏன் அதற்கு எதிராக குரல் கொடுக்கிறாய்? யாரும் அதை கண்டுகொள்ளவில்லையே, நீ ஏன் கண்டுகொள்ள வேண்டும்? இந்த நாட்டிலே எல்லோரும் லஞ்சம் வாங்குகிறார்களா? நீயும் லஞ்சம் வாங்கு. நீ மட்டும் எப்படி லஞ்சம் வாங்காமல் இருப்பதால் இந்த நாடு திருந்த போகிறதா? எல்லோரும் லஞ்சம் வாங்குகிறார், எல்லோரும் வீடு வாசலோடு நன்றாக இருக்கிறார்கள். நீ லஞ்சம் வாங்காமல் இருந்தால் எப்படி? எல்லோரும் வாங்குகிற பொழுது நீ வாங்கு. எல்லோரும் என்றைக்கு லஞ்சம் வாங்குகிறதை நிறுத்துகிறார்களோ அன்றைக்கு நீ லஞ்சம் வாங்குவதை நிறுத்திக்கொள். இதுதானே இந்த உலகம் சொல்லுகிறது. எல்லோரும் தொலைக்காட்சியிலே மூழ்கி போய் கிடக்கிறார்களா? தொலைக்காட்சி தான் சதம் என்று இருக்கிறார்களா? ஒரு காலத்திலே நமது வாழ்க்கையிலே நற்கருணை பெட்டிதான் நமது வாழ்க்கையினுடைய மையமாக இருந்தது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையினுடைய மையமாக இந்த தொலைக்காட்சி பெட்டி மாறிப்போனது. இந்த உலகமெல்லாம் சொல்கிறது, உலகமெல்லாம் சொல்கிறார்கள், எல்லோரும் தொலைக்காட்சி பார்த்து கொண்டுதானே இருக்கிறார்கள், நீ பார் என்று சொல்கிறது. அதுதான் இந்த உலகத்தினுடைய பாதை. இந்த உலகத்திலே ஆடம்பரம் தான் முக்கியமாக இருக்கிறது. எல்லோரும் ஆடம்பரமாக வாழ்கிறார்களே, நீயும் ஆடம்பரமாகத்தான் வாழ வேண்டும். அது எப்படி வாங்க வேண்டும்? கடன் வாங்கியாவது நீ உன்னுடைய ஆடம்பரத்தை இந்த உலகத்திலே காட்ட வேண்டும். அதைத்தான் இந்த உலகத்தினுடைய போக்காய் இருக்கிறது, அதுதான் இந்த உலகத்தினுடைய வழியாய் இருக்கிறது, அதுதான் உலகத்தினுடைய பெரும்பாலான மக்கள் செல்லுகிற வழியாக இருக்கிறது. அந்த உலகத்தினுடைய வழியாய் போ என்று இந்த உலகம் சொல்லுகிற பொழுது நம் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நான் இந்த உலகத்திலிருந்து உங்களை பிரித்து எடுத்து விட்டேன், நீங்கள் இந்த உலகத்தை சார்ந்தவர்கள் அல்ல என்று சொல்கிறார். இதைத்தான் பவுலடியார் ரோமர் 12:2 சொல்கிறார், இந்த உலகத்தின் போக்கின்படி நீங்கள் ஒழுகாதீர்கள், மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்கப்பட்டு மாற்றம் அடைவதாக என்று சொல்கிறார். நான் இந்த உலகத்தின் போக்கிலேதான் நான் போகிறேன் என்று சொன்னால் அதனுடைய பொருள் என்ன? என்னுடைய உள்ளம் புதுப்பிக்கப்படவில்லை, நான் புதிய மனிதனாக மாறவில்லை, இயேசுவினுடைய பிள்ளையாக நான் மாறவில்லை, நான் இந்த உலகத்தினுடைய மகனாக மகளாகத்தான் இன்றைக்கு வரைக்கும் நான் இருக்கிறேன் என்பதுதான் அதனுடைய பொருள். யோவான் 3:31 நம் ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், மண்ணுலகிலிருந்து உண்டானவர் மண்ணுலகை சேர்ந்தவர். மண்ணுலகு சார்ந்தவை பற்றியே அவர் பேசுகிறார். இந்த மண்ணுலகை சார்ந்தவர்கள் அவர்கள் எப்பொழுதும் எதை பறித்து கவலைப்படுகிறார்கள்? எதை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள்? இந்த உலகத்தை குறித்து தான், இந்த உலக காரியங்களை குறித்து தான் அவருடைய கவலை எல்லாம் இருக்கிறது. இந்த உலக காரியங்களை குறித்து தான் அவருடைய திட்டம் எல்லாம் இருக்கிறது. இந்த உலக காரியங்களை குறித்து தான் அவருடைய யோசனை எல்லாம் இருக்கிறது. எந்த வீட்டை வாங்கலாம், எந்த வாசலை வாங்கலாம், எந்த இடத்தை தூக்கி அங்கே போடலாம், அந்த இடத்தை தூக்கி எங்கே போடலாம், இந்த பணத்தை எதிலே புரட்டலாம், அந்த பணத்தை இங்கே புரட்டலாம், இந்த பணத்தை எப்படி இரட்டிப்பாக்கலாம், இதை குறித்துத்தான் இவர்கள் பேசி, இது தேவைதான். ஆனால் நம்முடைய வாழ்க்கை தேடல் முழுவதும் இதிலேயே மூழ்கி போகிற ஒன்றாக இருந்துவிடக்கூடாது. விண்ணுலகை சார்ந்தவர்கள் விண்ணுலகு பற்றி பேசுகிறார்கள் என்று சொன்னால் எவை அவர்கள் எதை பற்றி பேசுவார்கள்? நம் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள், விளக்கை ஏற்றி யாரும் மரக்காலி கீழே வைக்க மாட்டார்கள், விளக்கு தண்டின் மீது வைப்பார்கள். உங்கள் ஒளி இந்த உலகிற்கு ஒளிர வேண்டும் என்று சொல்கிறாரே, அதை குறித்து பேசுவார்கள். நாம் எப்படி ஒளியாய் இருக்க முடியும்? இந்த உலகத்திற்கு நாம் எப்படி ஒளி கொடுக்க முடியும்? நாம் எப்படி விளக்கு தண்டின் மீது ஏற்றப்பட்ட விளக்காக நாம் இருக்க முடியும்? நீங்கள் என்னுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடந்தால் நீங்கள் பாறை மீது கட்டப்பட்ட வீடாக இருப்பீர்கள் என்று சொன்னாரே, அதை குறித்து பேசுவார். ஆண்டவருடைய வார்த்தையை குறித்து எப்படி நாம் பாறை மீது கட்டப்பட்ட வீடாக இருக்கலாம்? நான் திராட்சை செடி, நீங்கள் அதன் கொடிகள் என்று சொல்கிறார்கள். நாம் எப்பொழுது அந்த திராட்சை செடியோடு இணைந்த கொடிகளாக இருக்க முடியும்? இதை குறித்து பேசுவார். நானே நல்ல ஆயன் என்று சொல்கிறாரே, அந்த நல்ல ஆயனுடைய ஆடுகளாக நாம் எப்படி வாழ முடியும்? இவற்றையெல்லாம் யார் பேசுவார்கள்? இந்த விண்ணுலகை சார்ந்தவர்கள் பேசுவார்கள். அவருடைய சிந்தனை பேச்சு எல்லாம் இதை குறித்தாக இருக்கும். ஆனால் இந்த மண்ணுலகை சார்ந்தவர்கள் இந்த மண்ணுலகு பற்றியே பேசிக் கொண்டிருப்பார்கள். என் அன்பானவர்களே, இந்த உலகில் வாழ்கிறோம், ஆனால் இந்த உலகத்தை சார்ந்தவர்கள் அல்ல என்று ஆண்டவர் சொல்லுகிறார், மீண்டும் மீண்டும் சொல்லுகிறார். நீங்கள் இந்த உலகில் வாழ்கிறீர்கள், ஆனால் இந்த உலகத்தை சார்ந்தவர்கள் அல்ல என்று சொல்லுகிறார். இதை ஒரு சிறிய எடுத்துக்காட்டு மூலம் உங்களுக்கு விளக்கலாம். இந்த கடல் தண்ணீரை எடுத்து நீங்கள் குடித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அது உப்பு கரிக்கும், அந்த கடல் தண்ணீர். ஆனால் அந்த கடலுக்குள்ளே இருக்கிற ஒரு மீனை பிடித்து அப்படியே நீங்கள் கடித்து பாருங்கள், அதில் உப்பு சப்பு ஒன்றும் இருக்காது, பச்சென்று இருக்கும். இந்த கடலிலே இவ்வளவு உப்பு இருக்கிறது. இந்த உப்பு இருக்கிற கடல் நீருக்குள்ளே தானே 24 மணி நேரமும் அந்த மீன் இருக்கிறது. ஆனால் இந்த கடலில் இருக்கிற உப்பு இந்த மீனுக்குள் போன்று சேரவில்லை பாருங்கள், இந்த மீனை சாரவில்லை பாருங்கள். அதுபோலத்தான் இந்த உலகத்திலே நாம் வாழ்கிறோம். இந்த உலகம் எதனால் நிலைந்திருக்கிறது? இந்த உலகத்தினுடைய கவலைகள், உலகத்தினுடைய மாயைகள், கவர்ச்சிகள், சுயம், ஊனினுடைய இச்சைகள், காமம், குடிவெறி, களியாட்டம், லஞ்சம், லாவண்யம், மனக்கசப்பு, வெறுப்பு, பழிவாங்குதல், பகைமை,
இவைகளால் தான் இந்த உலகம் நிறைந்திருக்கிறது. இவைகள் நிறைந்த இந்த உலகத்துக்குள் தான் நாம் வாழ்கிறோம். ஆனால் இந்த பகைமை, வெறுப்பு, கசப்பு, பழிவாங்குதல், காமம், குடிவெறி, களியாட்டம், சூனின் இச்சைகள், இவை யாவும் எனக்குள் வரக்கூடாது. அதுதான் நீங்கள் உலகை சார்ந்தவர்கள் அல்ல என்று சொல்கிறார். ஆம் என் அன்பான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு நாம் யோசித்து பார்ப்போம். நான் இந்த உலகத்தை சார்ந்தவன் அல்ல என்று சொல்கிறாரே, நாம் விண்ணுலகை சார்ந்தவர் என்று சொல்கிறாரே, இந்த மண்ணுலகை சார்ந்தவர்கள் இந்த மண்ணுலகை பற்றியே தான் பேசிக் கொண்டிருப்பார்கள், விண்ணுலகை சார்ந்தவர்கள் விண்ணுலகை பற்றியே யோசிப்பார்கள் என்று சொல்கிறாரே. இந்த நேரத்தில் நாம் ஒப்புக் கொடுப்போமா? நம்மை ஒப்புக் கொடுப்போமா? இந்த மண்ணுலகை சார்ந்தவர்கள் நாம் அல்ல. இந்த மண்ணுலகைய காரியங்கள் எதுவும் எனக்குள்ளாக ஊடுருவி வரக்கூடாது, என்னை பாதிக்கக்கூடாது. இந்த உலகத்தினுடைய கவலைகள், மாயைகள், கவர்ச்சிகள், சிற்றின்பங்கள், காமம், குடிவெறி, களியாட்டம், லஞ்சம், லாவண்யம், திருட்டு, பகை, வெறுமை, கசப்பு, இவைகள் எனக்குள் புகக்கூடாது. நான் என்றும் உமது பிள்ளையாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தை சாராதவனாக, நீர் இந்த உலகத்தை சாராதவராய் இருந்தது போல நானும் இந்த உலகத்தை சாராது உண்மையே சார்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு நிமிடம் ஜெபிப்போமா? அனைத்துலகோரே, ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நல்லவர், என்றும் உள்ளது அவரிடம் பேரன்பு. எங்கள் நேச தந்தையே இறைவா, இன்றைய மன்னாவிற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். உமது நேச மகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு, எங்களை நண்பர்களாக ஏற்றுக்கொண்ட இயேசு, இன்று மீண்டும் ஒருமுறை எங்களுடன் நிகழ்த்தும் உரையாடலுக்காக மகிழ்வுடன் துதிக்கிறோம். நாங்கள் நல்லவர்களாக இருந்தாலும் உலகம் ஏன் எங்களை வெறுக்கிறது என்று காரணம் புரியாமல் தவிக்க நேரிடும் போது இந்த உரையாடலை எங்கள் நினைவிற்கு கொண்டு வரும் தேவனே, நாங்கள் உலகை சார்ந்தவர்களாக இருந்திருந்தால் தனக்கு சொந்தமானவர்கள் என்ற முறையில் உலகம் எங்களிடம் அன்பு செலுத்தி இருக்கும். ஆனால் நாங்கள் உலகை சார்ந்தவர்கள் அல்ல என்று அன்றே எங்களுக்கு முன்னறிவித்த இயேசுவே, எங்களுக்கு மன உறுதியை தார். உலகத்தின் வெறுப்பை தாங்கிக் கொள்ள எங்களுக்கு மன உறுதியை தார். உம்மை துன்புறுத்தியது போல உலகம் எங்களையும் துன்புறுத்தினால் அதை ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு வலிமையை தார். நாங்கள் உலகை சார்ந்தவர்கள் அல்ல என்பதால் உலகம் எங்களுக்கு காட்டும் வழியில் செல்ல உறுதியாக மறுப்பு தெரிவிப்போமாக. எளிதாக வாழும் வாழ்க்கையை உலகம் சொல்லிக் கொடுத்தாலும் அதை ஒதுக்கிவிட்டு நாங்கள் நீர் விரும்பியபடி விண்ணுலகை சார்ந்தவர்களாக வாழ எங்களுக்கு அருள் செய்யும் தேவனே, எங்களுடைய மன்றாட்டுக்களை எல்லாம் உம் அன்பு மகனும் எமது ஆண்டவருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே என்னிடம் வாருங்கள் என்றார் நம் ஆண்டவர். நம் உள்ளங்களிலே இருக்கக்கூடிய கவலைகள், கண்ணீர்கள், மன அழுத்தங்கள், மன பாரங்கள் எல்லாம் நீங்கி உங்கள் இதயங்களிலே அன்பும் அமைதியும் வாழ்த்தும் அரை இறை ஆசீரும் நிறைவதாக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை இன்றும் என்றும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.